हाई फ्रेंड्स वेलकम टू केवीआर एलक्ट्रॉनिक्स नम चल के फर्स्ट सब्सक्राइब पकड़ बिल क्लिक पड़ूंगी नम्बर पाकपोन एलपीडीएस केबल पी डीटेल पाकपो ना कटी मानिटर अदर बोर्ड एपी नम कनेक्ट पड़े केबल पी अब नया कटी वीडियो एलपीडीएस केबल अब पाती लो वोल्टेज डिफरेंशियल सिग्नलिंग अब फुल फॉर्म अब वोल्टेज डेटा इनपुट अंत केबल वा नम्बर मानिटर को अपी नम्बर डीटेल पाकपो मुड़ वे स्किपन पांग इतना पता यूनिवर्सल एलईडी स्लैश एलसीडी मेन बोर्ड इतनी एलईडिको एलसीडिको प्लास्मा टीवी की यूस पड़ी फोर्टीन टू फिफ्टी फै इंच वे कनेक्ट पड़ी के वे आलरे टीवी पड़ो डिस्क्रिप्शन लिंक पाकदों पांग इमाल आरो मारे को पाती पाती फर्स्ट पिना इंडिकेट पड़े अरो मार्क அது பக்கத்துல இருக்குது ஃபர்ஸ்ட் பின் அடுத்து செகண்ட் பின் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் சிக்ஸ்த் செவன்த் எயித்து நைன்த்து டென்த் லெவல்த் டுவெல்த் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி டோட்டல் தேர்ட்டி பின்ஸ் இருக்கும் அதில் இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா அதான் ஃபஸ்ட்டு பின் அப்படின்றத டினோட் பண்ணுறதுக்கு தான் அந்த ஸ்மால் ஆரோ கொடுத்துருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை பேக் சைடு திருப்பி பார்த்தீங்கன்னா அது எல்லாமே இண்டிகேட் பண்ணிப்பாங்க விசிசினா நோ விசிசினா பாசிட்டிவ் சப்ளை அடுத்து நோ கனெக்ஷன் கிரவுண்டு நோ கனெக்ஷன் எல்வி ஏ ஜீரோ மைனஸ் ப்ளஸ்ஸு ஏ ஒன் ஏ டூ கிரவுண்டு ஏசி ஏ த்ரீ பி ஜீரோ பி ஒன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேட்டா இன்புட்டு ரொம்ப குழப்ப வேண்டாம் நீங்கள் உங்கள் மானிட்டர் என்ன மாடல் போட்டிருக்கோ அந்த எல்விடிஎஸ் மட்டும் வாங்கி கனெக்ட் பண்ணுங்கள் கரெக்டாக ஒர்க் ஆகும் டோட்டல் தேர்ட்டி பின்ஸ் இருக்கும் எல்விடிஎஸ் அவுட்புட் காண்டி தேர்ட்டி பின்ஸ் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு பேனலுக்கு ஒவ்வொரு மாதிரி எல்விடிஎஸ் டைப் இருக்கும் அதனால் நீங்கள் எல்லாத்தையுமே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாமல் டேட்டா ஷீட்டை பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்க அதையும் பார்ப்போம் இப்போ நான் அந்த போர்டில் இருக்க அந்த தேர்ட்டி பின்ஸை பார்த்திங்கன்னா ஒரு பேப்பரில் நீட்டாக வரைஞ்சி வச்சுருக்கேன் இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அதில் தேர்ட்டி பின்ஸ் அப்படியே டீட்டெயிலாக அதில் எழுதி வச்சுருக்கேன் அந்த மாதிரியே டினோட் பண்ணிக்கேன் அந்த ஆரோ குட்டி ஆரோ கொடுத்துருந்த மாதிரி நானும் ஒரு ஸ்மால் ஆரோ நான் இண்டிகேட் பண்ணியிருக்கேன் அந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் அந்த ஆரோ ஒன்று குட்டியாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பின் அப்படின்றத டினோட் பண்ணுறதுக்கு அதை தான் நான் நீட்டாக அந்த இதில் பாக்ஸ் பாக்ஸாக போட்டு அதை நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அது புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் இந்த பேஜை மட்டும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஆரோ தான் அங்கே கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டுக்கும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு அங்கே கொடுத்துருக்கேன் ஒரு ஆரோவும் மார்க் பண்ணியிருக்கேன் செகண்ட் பின் தேர்டு பின் அது மாதிரி ஃபோர்த்து அது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் டீட்டெயிலாக வரிசையாக அதே ஆர்டர் படி நான் எங்களை மார்க் பண்ணியிருக்கேன் நம்பர் போட்டிருக்கேன் அந்த நம்பர்லாம் என்னென்ன அப்படின்றத அந்த பின்னெல்லாம் என்னென்ன அப்படின்றத நான் ரைட் சைடில் எழுதியிருக்கேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு பின் விசிசி செகண்ட் பின் விசிசி பின்னாடி இருக்க டினோட் பண்ண எல்லாத்தையுமே நான் செப்பரேட்டாக எழுதி வச்சுருக்கேன் ஏன்னா ஒன்று ஒன் டைமும் நம்ம பின்னாடி திருப்பி பார்க்க முடியாது இல்லையா அதனால் நான் ஒரு பேப்பரில் நீட்டாக அதை டயக்ராமோடு எழுதி வச்சுருக்கேன் டோட்டல் தேர்ட்டி பின்ஸ் இருக்கும்னு சொன்னேன் அது மாதிரி தேர்ட்டி பின்ஸ் இருக்குது ஏ ஜீரோ ஏ ஒன் ஏ டூ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேட்டா இன்புட் இப்போ நான் ஃபஸ்ட்டு பின்லேருந்து பார்க்க ஆரம்பிப்போம் ஃபஸ்ட்டு பின் வந்து விசிசி அதிலே கொடுத்துருக்காங்க விசிசினா பவர் சப்ளை பாசிட்டிவ் வோல்ட் அதில் போகும் தேர்டு ஃபோர்த்து நோ கனெக்ஷன் ஃபிஃப்த்து கிரவுண்டு சிக்ஸ்த்து நோ கனெக்ஷன் எல்வி ஏ ஜீரோ அதெல்லாம் டேட்டா இன்புட் ஏ ஒன்லாம் டேட்டா இன்புட் ஏ டூ மைனஸ் ப்ளஸ் அதெல்லாம் டேட்டா இன்புட் ஏ ஒன் ப்ளஸ் மைனஸ் ஏ டூ ப்ளஸ் மைனஸு ப்ளஸ்ஸு கிரவுண்டு இப்போ தேர்ட்டின் ஃபோர்ட்டின் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு ஏசி அப்படின்னா அது கிளாக் ப்ளஸ் கிளாக் மைனஸ் அப்படின்னு அர்த்தம் ஏ த்ரீ அதெல்லாம் டேட்டா தான் வேறு எதுவுமே இல்லை நீங்கள் ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிடாதீங்க இது உங்களுக்கு ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமே அப்படின்றது தான் இது எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்விபிசி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிசினா அது ஒரு டைப் டேட்டா இன்புட்டு தான் பி த்ரீ ப்ளஸ் மைனஸ் எல்லாமே இருக்கும் நம்ம தேர்ட்டி பீஸ் அப்படின்னு நான் நீட்டாக செப்பரேட்டாக எழுதியிருக்கேன் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்ட ஈஸியாக இருக்குமே அப்படின்ட்டு தான் மற்றபடி எல்லாமே போர்டுக்கு பின்னாடி அவங்களே டினோட் பண்ணியிருப்பாங்க அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் அந்த பேனலோட டேட்டா ஷீட்டை பார்த்து அதோடய எல்விடிஎஸ் டைப் மட்டும் நீங்கள் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் இதை போர்டோட கனெக்ட் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த பேஜை மட்டும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் நீட்டாக இருக்கா எப்படி இருக்குன்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா எல்இடி டிஸ்பிளே நான் ஆல்ரெடி இதெல்லாம் காமிச்சிட்டேன் உங்களுக்கு எப்படி டிவி பண்ணுறது எல்லாமே தெளிவாக போட்டாச்சு வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பார்க்காதவங்க பாருங்கள் அந்த மதர் போர்டையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு எல்பிடிஎஸ் பற்றி நீங்கள் கேட்டதுனால தான் இதை இந்த வீடியோ ரெடி பண்ணியிருந்தேன் இதில் பார்த்தீங்கன்னா அதிலே கொடுத்துருப்பாங்க எல்விடிஎஸ் இன்புட்டி தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா இதுலேயும் அதே மாதிரி
அந்த சர்க்கியூட்டை இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க, ஸ்மால் ஆரோ போட்டு ஒரு இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க, அதான் பாயிண்ட் நம்பர் ஒன் அப்படின்றது, பின் நம்பர் ஒன் அப்படின்றது இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான் அந்த ஸ்மால் ஆரோ. அடுத்து பார்த்திங்கன்னா இதான் மாடல் நம்பர். ஆல்ரெடி சொல்லிட்டேன் எப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்றத சொல்லியாச்சு, நிறைய வீடியோஸில் சொல்லியாச்சு. மாடல் நம்பரை நீங்கள் பார்த்துக்கோங்க, எல்டிஎன் 1408007 மாடல் நம்பர் பார்த்துட்டு நீங்கள் கூகுளில் பேனல் லுக் அப்படின்ற வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ரெசல்யூஷன் பாருங்கள், அடுத்து இன்புட் அந்த எல்விடிஎஸ் எப்படி என்ன டைப் அப்படின்றத பாருங்கள். 1 சேனல் 6 பிட் 40 பின்ஸ் கனெக்டர்னு போட்டிருக்கு. பவர் சப்ளை எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க, அதான் இம்பார்ட்டன்ட். 3.3 வோல்ட் போட்டிருக்கு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா அதோடய டேட்டா ஷீட் பார்க்குறது எப்படி அப்படின்றத நான் காமிச்சிடுறேன். 8007 டேட்டா ஷீட் அப்படின்னு அடிங்க, ஃபஸ்ட்டாகவே வந்து நிற்கும். நீங்கள் மாடல் நம்பர் கரெக்டாக அடிச்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பிடிஎஃப் வந்து நிற்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேஜ் டவுன்லோட் பேஜுக்கு போகும். டேட்டா ஷீட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் அப்படின் இருக்கும், அதை டவுன்லோட் கொடுங்க. டவுன்லோட் கொடுத்த அப்புறம் பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ண பார்க்கும் அந்த லேப்டாப் டிஸ்பிளே பற்றி நல்லா டீட்டெயிலாக எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதோடய பேனல் ஸ்பெசிஃபிகேஷன்லேருந்து எல்லாமே, எவ்வளோ வோல்டேஜ் கொடுக்கணும், என்ன இது எல்லாமே டீட்டெயிலாகவே கொடுத்துருப்பாங்க. அதில் எல்விடிஎஸ் இன்டர்ஃபேஸ் தான் அந்த மாடல் நம்பர் கொடுத்துருப்பாங்க, 1408007 அப்படின்னு மாடல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதோடய இண்டெக்ஸ் பேஜில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்றத பவர் சப்ளை ஆல்ரெடி சொல்லியாச்சு. எல்விடிஎஸ் இன்டர்ஃபேஸ் பற்றி பார்ப்போம். அந்த பேனலுக்கு 1 சேனல் 6 பிட் 40 பின்ஸ் கனெக்டர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அந்த 40 பின்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக அதில் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம போர்டில் பார்த்தோம் பார்த்திங்கன்னா 30 பின்ஸ் இருந்துச்சு, அது எல்லாமே ஏசி அந்த இன்புட் சிக்னல் கிரவுண்டு என்னென்னு பார்த்தோம்னா, அது மாதிரி பின் அவுட் எல்லாமே டீட்டெயிலாக அதில் கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை நீங்கள் எதாவது எல்விடிஎஸ் ரீஅரேஞ்ச் அதாவது உங்கள்கிட்ட இல்லை அப்படின்றத வாங்கினா சரி, இல்லை அதை ரிப்பேர் பண்ண போகிறேன் எதுவும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இதோட டேட்டா ஷீட்டை வச்சு நீங்கள் ஈஸியாகவே ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதில் அதிலே கொடுத்துருப்பாங்க பவர் சப்ளை 3.3 வோல்ட் கொடுத்துருப்பாங்க, நோ கனெக்ஷன். அது நான் அப்போ சொன்னேன் பார்த்திங்களா, கிளாக் டேட்டா மைனஸ் டேட்டா ப்ளஸ் அப்படின்றத சொன்னேன்னா அந்த மாதிரி கிளாக்கு, எல்விடிஎஸ் இன்புட்டு, இன்னொரு எல்விடிஎஸ் இன்புட், அது மாதிரி இன்புட்டே பார்த்திங்கன்னா 3 இன்புட் கிடைக்கும், அதாவது செட்டு 3 செட் கிடைக்கும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா டேட்டா ஷீட்டை பார்த்திங்கன்னா நிறையா உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கிடைக்கும். நீங்கள் டேட்டா ஷீட்டை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பாதி புரிஞ்சிடும், மீதி நம்ம வீடியோ பார்த்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இது அந்த எல்விடிஎஸ் கேபிளோட பின் அவுட். நம்ம இவ்வளோ நேரம் பேப்பரில் பார்த்தது பார்த்திங்கன்னா போர்டிலேருந்து வர அவுட்புட் பின் அவுட் பார்த்தோம். இது பார்த்திங்கன்னா எல்விடிஎஸ்க்குள்ளே கனெக்ஷன் எப்படி கொடுத்துருப்பாங்க, அதாவது இந்த போர்டிலேருந்து அங்கிட்டு கனெக்ஷன் மானிட்டருக்கு எப்படி போகும் அப்படின்ற டேட்டா ஷீட் தான் இந்த இது. பின் அவுட் நீட்டாக கிளியராக கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் எப்படி இருக்குன்றத பார்த்துக்கோங்க. உங்கள் ஒவ்வொரு பேனலை பொறுத்து மாறும், அதனால் உங்கள்கிட்ட என்ன பேனல் இருக்கோ அதை நீங்கள் இந்த மாதிரி டேட்டா ஷீட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா எல்விடிஎஸ் கேபிள், இது 1 to 40 பின்ஸ் இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், 1 சேனல் 6 பிட் 40 பின்ஸ் கனெக்டர் அப்படின்றத பார்த்துட்டோம். 40 பின் இருக்கும் உள்ளக, ஒரே கேபிள் தான், அதில் 40 பின் இருக்கும், 40 டெர்மினல் மாதிரி இருக்கும். அதை அப்படியே நம்ம அந்த எல்விடிஎஸ் போர்ட்டில் நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி வரும். இப்போ இதை நம்ம மானிட்டரில் கனெக்ட் பண்ணிடுவோம் அந்த பேனலில். ஆல்ரெடி காமிச்சிட்டேன், இன்னும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. 1 சேனல் 6 பிட் 40 பின்ஸ் கனெக்டர். இது பார்த்திங்கன்னா ஒன் சைடு பார்த்திங்கன்னா நம்ம பேனலில் கனெக்ட் பண்ண மாதிரியும், அதர் சைடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக ஸ்பிட் ஆகும். அந்த ரெண்டாக ஸ்பிட் ஆகுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்விடிஎஸ் இன்புட் அந்த போர்டிலேருந்து அவுட்புட் எடுக்கிறது, இன்னொருது பார்த்திங்கன்னா பேக்லைட் கார்டு. நம்ம இன்வெர்டர் போட தேவையில்லை, இது எல்இடி தான், அதனால் இன்வெர்டர் போட தேவையில்லை. நம்ம பேக்லைட்டை வந்து தனியாக வோல்டேஜ் மட்டும் தனியாக செப்பரேட்டாக கொடுத்தா போதும், அதுக்கு தான் இந்த தனியை செப்பரேட்டாக பிரிச்சுருக்காங்க. இதை நம்ம ஒன்று ஒன்றா கனெக்ட் பண்ணுவோம் பாருங்கள். இதெல்லாமே நம்ம டிவி பண்ணும்போது அந்த வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, அதே தான், வேறு எதுவுமே இல்லை, அதே தான். இப்போ நம்ம இதை கனெக்ட் பண்ணிடுவோம். இது இந்த மாதிரி டிஸ்பிளேயில் கனெக்ட் பண்ணக்கப்புறம் ஒரு டேப் மாதிரி அது மேலே போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க, ஏன்னா இல்லைன்னா அது அப்படியே கலண்டும், அது பார்த்திங்கன்னா லூஸாக தான் இருக்கும், அதனால் அது நம்ம கையோடையே வந்துடும். இது மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு டேப் வச்சு நல்லா அது மேலே ஒட்டிடுங்க. ஒட்டிட்டிங்கன்னா அந்த கேபிள் வந்து டிஸ்கனெக்ட் ஆகாமல் இருக்கும், நல்லா டைட்டாக ஒட்டிக்கிடும். ஏன்னா அதில் வந்து ஸ்க்ரூஸ் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க, ஸோ டேரெக்டாக நீங்கள் அந்த மாதிரி டேப் வச்சு தான் நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கனாலே போதும், அந்த டேப் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது டிஸ்கனெக்ட் ஆகாமல் கொஞ்சம் டைட்டாக இருக்கும், அவ்வளோதான். இது வந்து மானிட்டருக்கு இது ஒரு கனெக்ஷன் மட்டும்தான், நீங்கள் வேறு எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. அதர் சைடு ரெண்டாக ஸ்பிளிட் ஆகும், அது ஒன்று எல்விடிஎஸ் அவுட்புட், அந்த போர்டிலேருந்து எல்விடிஎஸ் அவுட்புட்டாக நீங்கள் எடுக்கணும். இந்த ஒயிட் கலர் பார்த்திங்கன்னா பேக் லைட்டுக்கு தனி வோல்டேஜ் கொடுக்கணும்னு சொன்னேன், அதுவும் அந்த போர்டில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன், அந்த ரெட் கலர் மார்க் வந்து ஃபஸ்ட்டு பின் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான் அதை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அடுத்து கனெக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா பேக் லைட்டுக்கு, அது போர்டு ஆனோடனே ஒரு 20 வோல்ட் வந்து சடனாக ஏறும், அதனால் அந்த லைட் வந்து ஆன் ஆகும், அதுக்கு தான் அந்த பேக் லைட்டு தான் அது.
மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், பேக் லைட் எல்விடிஎஸ் அவுட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியானது. நீங்கள் பண்ணும்போது ஒரு ஒரு தடவை மட்டும் வீடியோவை பாருங்கள், உங்களை ஈஸியாக புரிஞ்சிடும். ரொம்பவே ஈஸி, அதாவது ஒரு இதில் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ரெண்டு பேனலும் நம்ம போர்டோட டேட்டா ஷீட், அடுத்து அந்த பேனலோட டேட்டா ஷீட்டை பார்த்து நீங்களே கன்ஃபியூஸ் பண்ணாமல் தெளிவாக பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.